Hi friends, welcome to my channel. In the video, we will see a blouse back design. We will see the back side portion. The cloth cut the cloth. Arm hole வந்து 6.5 inch mark பண்ணிக்கலாம் neck ஓட width வந்து 4 inch neck ஓட height வந்து 3 inch Neck orange at the claw. Even the male in the 9.5 inch mark paniclaw. In a shape of orange at the claw. We will cut the curve. அதே மாதிரி arm மூலம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது இந்த ரெண்டு பீஸும் சேர்த்து புடிச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த கீழே இந்த மாடலை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இத கட் பண்ணும்போது கீழ உள்ள பீஸையும் சேர்த்து புடிச்சு கட் பண்ணனும் இந்த இடத்தை கட் பண்ணும்போது மேல உள்ள லைனிங் மட்டும் தனியா எடுத்து கட் பண்ணிக்கலாம் கீழ கட் பண்ண கூடாது நம்ம வந்து ஃபுல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இத வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு ஃபர்ஸ்ட் இத வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ் வச்சு neck வந்து ஸ்டிட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஃபுல்லா வந்து திருப்பி அடிச்சு எடுத்தாச்சு இந்த கீழ் போஷன்ல வந்து இதுலயே வந்து கிராஸ் பீஸ் வச்சு மடிச்சு அடிச்சு எடுத்துக்கலாம் அப்படியே திருப்பி அடிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து திருப்பி அடிச்சு எடுத்தாச்சு இத வந்து இனி நம்ம மெயின் பீஸ்ல வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம்
நம்ம கீழே வந்து அடிச்சு எடுத்த அப்புறமா இந்த சைடுலயே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த சைடுலேயே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்தாச்சு. நான் நெக்குக்கு வந்து இதை மாதிரி பிளாக் கலர் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றி அடித்து எடுத்துக்கலாம். லேஸ் வச்சு டிசைன் கொடுத்து எடுத்தாச்சு. இந்த சைடில் வந்து ரோப் வச்சு ஹேங்கிங் கொடுக்கலாம், அல்லது உங்ககிட்ட ஏதாவது பட்டன் இருந்துச்சுன்னா அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஓப்பனாக இருக்க இந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ரோப் வைக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சி இதே மாதிரி லேஸ் வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து எடுத்துக்கலாம். நான் ப்ளவுஸ் பேக் சைடு வைக்க டோரி வந்து ரெடி பண்ணுறதுக்காக இதே மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்பவும் டோரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் டோரியில் லாட்கன் வைக்கிறதுக்காக இதே மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாலாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண அப்புறமா இதே மாதிரி ரெண்டு பீஸ் கிடைக்கும். அதுக்கு கீழே வந்து இதே மாதிரி பிளாக் கலரில் நெட்டு ஃபேப்ரிக் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து ப்ளீட் எடுத்து தைச்சிட்டு இதுக்கு மேலே லேஸ் வச்சு தைக்கலாம். இது மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதை வந்து டோரியில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.